மகிமையின் ராஜா எங்களின் இதய துடிப்பு, அவர் சுவாசம் எங்கள் மூச்சு துடிப்பு. ஜீசஸ் 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 ஜீசஸ். இஸ்ரவேலின் ராஜா மகிமையின் ராஜா எங்களின் இதய துடிப்பு, அவர் சுவாசம் எங்கள் மூச்சு துடிப்பு. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன், அல்லேலுயா. கடந்த ரெண்டு செய்திகள் தாவீதினுடைய வாழ்வின் பின்னணியிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஐந்து வகையான செய்திகளாக தாவீதை குறித்து சற்று ஆழமாக சிந்திக்க ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அநேக காரியங்களை தாவீதனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதல் செய்தியாக தாவீதும் அவனுடைய குடும்ப குறிப்புகள், டேவிட் அண்ட் ஹிஸ் லைனேஜ். இரண்டாவது செய்தியாக தாவீதும் அவனுடைய ராஜரீகமும், டேவிட் அண்ட் ஹிஸ் கிங்ஷிப். இன்று உங்கள் மத்தியிலே தாவீதும் ஆலயமும், டேவிட் அண்ட் டெம்பிள், இதை குறித்து பார்க்க இருக்கிறோம். தேவாலய காரியமாக தாவீதினுடைய காரியம் என்ன என்பதை பார்ப்பதற்கு கடந்த ரெண்டு செய்திகளிலிருந்து ஒரு சில தகவல்களை மாத்திரம் நாம் தியானித்து இந்த நாளினுடைய செய்திக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். ரெண்டு சாமுவேல் 6:14. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். 2 Samuel 6:14. டேவிட் டான்ஸ்டு பிஃபோர் த லார்ட் வித் ஆல் இஸ் மைட் அண்ட் டேவிட் வாஸ் வேரிங் எ லினன் ஏபோத். இந்த வார்த்தைகளை திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்வதற்கு சில முக்கிய தகவல்களை இந்த உடன்படிக்கை பெட்டியின் காரியமாக உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். 70 ஆண்டு காலம் தாவீதினுடைய வாழ்க்கை, அவன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கு. 40 ஆண்டு காலம் ராஜ வாழ்க்கை. 70 ஆண்டு காலத்தில் முதல் 30 ஆண்டு காலம் அவன் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாகவும், அவ்வப்போது அரண்மனைக்கு வந்து போகிறவனாகவும் காணப்படுவதை பார்க்கிறோம். தன்னுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் ஊர்வலமாக ஆசரிப்பு கூடாரம் வருகிற பொழுது, நகர்வலமாக ஆசரிப்பு கூடாரம் வருகிற பொழுது, வெளி இடத்திலிருந்து எருசலேமுக்குள் வருகிற பொழுது, தாவீது ராஜா தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கழற்றி வைத்து விட்டு, ஆசாரியர்கள் மாத்திரமே உடுத்தக்கூடிய பிரதான ஆசாரியர்களுடைய வஸ்திரமான சணல் நூல் ஏபோத்தை தரித்து அவன் ஆடுவதை பார்க்கிறோம். 70 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை. அதற்கு பின்பு ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் அநேக நாட்கள் பிரவேசித்திருக்கிறான், பலி செலுத்தியிருக்கிறான். கடைசி வரைக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக, ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பதாக அநேக காரியங்களை செய்திருக்கிறான். தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதோடு கூட ஒரு முழுமையான தகவலுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்திராகமும் 40:1. எக்ஸடஸ்
சாப்டர் 40. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 16-17 யாத்திராகமும் 40:16-17. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 2வது வருஷம் 1வது மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. 20:21. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து, கற்பனை பலகை, கட்டளை நிறைந்த பலகை, அதை பெட்டியிலே வைத்து பெட்டியிலே தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சியலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஏன் வாசித்தேன் என்றால், ஆசரிப்பு கூடாரத்தையும் உடன்படிக்கை பெட்டியையும் நிர்மாணித்தவன், ஸ்தாபித்தவன், நிலைநாட்டினவன், செய்தவன் மோசே. அவன் கூட எகிப்தில் இருந்து, இன்னும் சொல்ல போனால் சீனாய் மலையிலிருந்து, சீனாய் வனாந்தரத்திலிருந்து, சீனாய் மலை சீன் வனாந்தரம், யோர்தானுக்கு முன்பாக மோவாப் தேசம் சமவெளி, அதுவரைக்கு தோராயமாக சொல்ல வேண்டுமென்றால் 38 வருட காலமாக உடன்படிக்கையை சுமந்து லட்சக்கணக்கான மக்கள் கானானை நோக்கி நடைபயணம் ஐயா. அந்த பயணத்தில் கூட ஆசரிப்பு கூடாரமோ உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாகவோ யாரும் நடனமாடினதாக இல்லை. கவனத்தில் கொள்ள வேண்டும். 2வது, யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக யோசுவாவினுடைய தலைமை பொறுப்பிலே முதல் முறையாக மோசே உலகத்தில் இல்லாத காலத்தில் யோசுவா தலைமை தாங்கி நடத்துகிற பொழுது அவர்கள் யோர்தானை முதலாவது கடக்கிறார்கள். திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவாவின் பகுதியில் ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் நதியில் தங்களுடைய கால்களை வைக்கிறார்கள். யோர்தான் நதி குவியலாக நின்றது. அப்பொழுது கூட நடனமாடவில்லை. அத்தனை மக்களும் யோர்தானை கடந்து சென்று விட்டார்கள். வெற்றி வாகை சூடி விட்டார்கள். கடைசியாக உடன்படிக்கப்பட்டிய ஆசாரியர்கள் அக்கரைக்கு போய் தங்களுடைய காலை பதிக்கிற பொழுது குவியலாக நின்ற தண்ணீர் திரும்பவும் ஓடினது. அப்பொழுது கூட அவர்கள் நடனமாடவில்லை. 2வது, 7 நாட்கள் எரிகோவை சுற்றி ஊர்வலம் வருகிறார்கள். எக்காலம் ஊதப்படுகிறது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வருகிறார்கள். அப்பொழுது கூட நடனமாடவில்லை. கடைசி நாட்கள் 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்பொழுது கூட நடனமாடவில்லை. எரிகோ கோட்டை இடிந்து விழுகிறது. அப்பொழுது கூட நடனமாடவில்லை. கர்த்தரை துதித்தார்கள், தோத்தரித்தார்கள்.
மோசேயின் காலத்திலேயோ யோசுவாவின் காலத்திலேயோ நடனமாடினதாக வேதத்தில் ஆதாரம் இல்லை ஐயா. மூன்றாவது, சாலமோன் தேவாலயத்தை கட்டி உடன்படிக்கை பெட்டியை உள்ளே வைக்கிற பொழுது கூட நடனமாடினதாக வேதத்தில் ஆதாரம் இல்லை. கடைசி தகவலுக்காக வருகிறேன். சாலமோனுடைய காலத்தில், இது சரித்திர குறிப்பையாம், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனோ தானோ வென்று ஏதோ ஒரு வசனத்தை இந்த கிளி ஜோசியக்காரன் எடுப்பது போல துருப்பூச்சிட்டை எடுத்து வச்சுட்டு அதுதான் எல்லான்னு பேசக்கூடாது, செய்யக்கூடாது. வேதத்தின் ஆதாரத்தோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும். சரித்திர குறிப்பு என்ன? சாலமோனுக்கும் எத்தியோப்பியாவில் இருந்து வந்த சேபா ஸ்திரிக்கும் உறவு ஏற்பட்டு ஒரு மகன் பிறந்ததாக குறிப்பு இருக்கிறது. அதற்கு அதிக ஆதாரமும் இருக்கிறது. வேதத்தில் இடம்பெறவில்லை என்றாலும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு தொடர்பானதாக இந்த தகவல் பொருத்தமுள்ளதாக இருப்பதினால் நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய 60 செய்திகளில் ஆங்காங்கு இதை நான் பகிர்ந்திருக்கிறேன். நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவன் இளம் வயது நிரம்பினவனாக தன் தாயிடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய தகப்பனாகிய சாலமோனை பார்க்க வேண்டும் என்று அவன் எருசலேமுக்கு வந்ததாக தகவல். தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் சாலமோன் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ந்து போனதின் அந்த காலத்தில் அங்கு இருக்க விருப்பமில்லாதபடி அவனுடைய மகன் சொல்லுகிறானாம், நான் திரும்ப என்னுடைய தேசத்திற்கு போக வேண்டும். நான் சொல்கிற எல்லாவற்றிற்கும் வேத ஆராய்ச்சியின் தகவலும் உண்டு, இன்று சரித்திர சான்றுகளும் உண்டு. கதையல்ல இது. அப்பொழுது ஒரு பக்தியுள்ள மகனாகவன் இருக்கிறானே, அவனை சந்தோஷமாக அனுப்பி வைக்கலாம் என்று போய் வா மகனே என்று சொல்லுகிற பொழுது அவன் தன்னுடைய தகப்பனாகிய ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கேட்டது, உடன்படிக்கை பெட்டி ஆலயத்திற்குள் இருக்கிறதல்லவா, அது எனக்கு வேண்டும், அதை கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம், அதை போல ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்தாலும் அதுவும் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதோடு அதற்கு பணிவிட செய்கிற சில லேவியர்களையும் ஆசாரியர்களையும் எனக்கு கொடுக்க வேண்டும், அந்த கோத்திரத்தாரை நான் அவர்களை என் தேசத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மோசேயினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி அதுதான் தேவனுடைய கட்டளைக்கு இணங்க செய்தது. அதை தன் மகன் பக்திக்குரியவன் அவனிடத்தில் கொடுத்து அனுப்பிவிட்டு அதை போல வேறொரு உடன்படிக்கை பெட்டியை செய்து அந்த இடத்தில் வைத்தான் என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது. எத்தியோப்பியாவுக்கு திரும்ப சென்று அந்த உடன்படிக்கை பெட்டி இன்றும் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் ஒரு ஆலயத்தில் பத்திரமாக அந்த வம்சாவளியினரான ஆசாரிய லேவி கோத்திரத்தார் அதை பராமரித்து வருகிறார்கள். சரித்திர சான்று உண்டையா? வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 6 அதிகாரம் துவங்குகிற பொழுது நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். வெளிப்படுத்தினில் செய்திகளை நீங்கள் கேட்கிற பொழுது
இதை தெளிவாக சொல்லியிருப்பேன். 6 அதிகாரம் துவங்குகிற பொழுது அந்தி கிறிஸ்துவின் காலம் 7 வருடம். அப்பொழுது எருசலேம் தேவாலயம் அந்த இடத்தில் இருக்கும். அந்த எருசலேம் தேவாலயத்திற்குள் உடன்படிக்கப்பட்டு இருக்க வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால்தான் முழுமை பெறும். காரணம், முதல் 3.5 காலத்தில் யூதர்கள் கோத்திரப்பிதாக்கள் அங்கு பலி செலுத்த வருவார்கள். ஆகவேதான் எருசலேமில் தேவாலயம் திரும்ப கட்டப்படும். அது எப்பொழுது கட்டி முடிக்கப்படுகிறதோ உடனடியாக அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்கும். 7 வருடத்தில் முதல் 3.5 வருடம் யூதர்களுடைய ஆளுகைக்குட்பட்டு பழையற்பாட்டின்படி அவர்கள் பலி செலுத்துவதும் பண்டிகை கொண்டாடுவதும் காணிக்க செலுத்துவதுமாக மல்கியாவின் காலத்தில் இருந்த பழக்கம் தொடரும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதே 11 பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம். அதை வாசித்தும் அதனுடைய செய்தியை நீங்கள் கேட்டால், 2 சாட்சிகள், மோசே எலியா, அவர்கள் உயிரோடு எழுந்து பரலோகம் சென்று விடுவார்கள். கடைசி 3.5 வருடம் அந்த தேவாலயத்திற்குள் அந்தி கிறிஸ்து ஆசனம் போட்டு அமர்ந்து தன்னை தேவனாக்கி தனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று மகா உபத்திரவ காலத்தில் ஆலயத்திற்குள் அமர்ந்து ஆட்சி செய்து அந்த அந்தி கிறிஸ்து மக்களை மகா உபத்திரவத்திற்குள்ளாக்குவான் என்று தெளிவாக வெளிப்படுத்த நம் விசேஷத்தில் பார்க்கிறோம். 11 இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். கோத்திரத்தாரை தவிர, யூதர்களை தவிர உடன்படிக்கை பெட்டி ஆலயத்திற்குள் இருக்கிற பொழுதோ அல்லது பழையற்பாட்டின்படி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பொழுதோ அந்நியர்கள் உள்ளே நுழைந்தால் செத்து விடுவார்கள், உயிரோடு இருக்க முடியாது. வெளிப்பிரகாரம் வரைக்கும் மாத்திரம்தான் அந்நியர்கள் வர முடியும். கவனத்தில் கொள்ள வேண்டும், அந்தி கிறிஸ்து ஆலயத்திற்குள் அரியாசனத்தில் அமர வேண்டுமென்றால் உடன்படிக்கை பெட்டி உள்ளே இருக்கக்கூடாது. இருந்தால் இவன் உள்ளே நுழைய முடியாது, செத்து விடுவான். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், நன்றாக கவனியுங்கள். வெளிப்படுத்தினர் 11 பிற்பகுதியிலே மோசே எலியா வானலோகத்திற்கு சென்றார்கள். பரலோகம் திறக்கப்பட்டது, தேவாலயம் திறக்கப்பட்டது, உடன்படிக்கப்பட்டு அங்கே இருந்தது என்று பார்க்கிறோம். இவர்கள் 2 எருசலேம் தேவாலயத்தில் இருந்த உடன்படிக்கப்பட்டியை எடுத்து கொண்டு சென்று விட்டார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஐயா. காரணம், எத்தியோப்பியாவில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி அந்தி கிறிஸ்துவின் துவக்க காலத்தில் எருசலேமுக்குள் வந்தால்தான் அந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களும் சம்மதித்து விட்டார்களாம். ஆலயம் கட்டி முடித்தவுடன் உடன்படிக்கை பெட்டியும் அதை பராமரிக்கிற லேவிய வம்சத்தாரையும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுக்கிறோம் என்று. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், மோசே யாத்திராகமத்தில் செய்த உடன்படிக்கை பெட்டியை வெளிப்படுத்தினர் 11
அவரே உடன்படிக்கைப்பட்டு எடுத்துக்கொண்டு பரலோகம் சென்று விட்டார். ஆலயம் திறக்கப்பட்டது, அங்கே உடன்படிக்கைப்பட்டு இருந்ததென்று அந்த அதிகாரத்தில் வாசிப்போம். இப்பொழுது நன்றாக கவனியுங்கள், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கிய காரியம், யாத்திராகமத்திலிருந்து வெளிப்படுத்தினல் 11 அதிகாரம் வரைக்கு உடன்படிக்கைப்பட்டியின் சம்பவங்களிலே மோசேயும் நடனமாடவில்லை, யோசுவாவும் நடனமாடவில்லை. உடன்படிக்கைப்பட்டிக்கு முன்பதாக யாரும் நடனமாடவில்லை. பிரம்மாண்டமான தேவாலயத்தை சாலமோன் கட்டின போது கூட உடன்படிக்கைப்பட்டிக்கு முன்பதாக ஆடினதாக ஆதாரம் இல்லை. கடைசியில் இந்த பூமியிலிருந்து வெளிப்படுத்தினர் 11 அதிகாரம், மோசே எலியா உடன்படிக்கைப்பட்டியை எடுத்துக்கொண்டு பரலோகம் சென்றார்கள் என்று ஆராய்ச்சி தகவல் சொல்லுகிற வரைக்கு எங்கும் பெட்டிக்கு முன்பதாக நடனமாடவில்லை என்று பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கையில் உற்சாக மிகுதியினால் ஒரே ஒரு இடத்தில் நடனமாடினார் ஐயா. இதை வைத்துக்கொண்டு பரிசுத்தத்தோடும் பக்தியோடும் பணிந்தும் குனிந்தும் தாழ்மைப்படுத்தும் தெண்டனிட்டும் தேவனை ஆராதிக்க வேண்டிய நாம், துதிக்க வேண்டிய நாம், யோசித்து பாருங்க, ஃபுல் சூட் வித் ஷூஸ் மகா பரிசுத்த தேவாலயத்தில் அவர் அவர்கள் ஊழியக்காரர்கள் தங்களுக்கு இஷ்டம் போல விதவிதமாக உடைகளை உடுத்து கொண்டு இந்த உலக பிரகாரமான அங்க அசைவுகளை நடன கலைஞர்கள் போல கலைத்துறையை சார்ந்தவர்கள் கூட தோற்று போகிற அளவுக்கு ஆடி பாடுகிற ஒரு களியாட்டு தலமாக தேவனை விசனப்படுத்தக்கூடிய துக்கப்படுத்தக்கூடிய பரிசுத்த குலைச்சலான அங்க அசைவுகளை போட்டு ஆண்களும் பெண்களும் அருவருக்கத்தக்கதாக ஆடுகிற அவர்களுக்கு வேண்டுமென்றால் நாங்கள் நன்றாகத்தானே ஆடுகிறோம் என்று வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லாதபடி ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் கூத்தாடுவது போல ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். பரிசுத்த ஊழியக்காரர்கள், மூத்த ஊழியக்காரர்கள், அனுபவம் வாய்ந்த ஊழியக்காரர்கள் ஆலோசனையாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, புறந்தழுவது. தயவு செய்து வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்து மனித ஞானத்தினால் எவன் என்னை கேட்க தகுதி இருக்கிறது, ஆவியானவர் எனக்கு நடத்துகிறார் என்று அவரையும் அவமானப்படுத்தாதபடி பரிசுத்த ஆவியானவர் பேரில் பழி போட்டு அவனவன் இஷ்டம் போல பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதிப்பதை பார்க்கிறோம். அது ஆராதனை அல்ல, அது அறுவருக்கு தகுந்தது, அது பரிசுத்த குலைச்சலானது. அதே எருசலேம் தேவாலயத்தில் அந்திக்கிறிஸ்துவும் 3.5 ஆண்டு காலம் இருப்பதற்கு தேவன் அனுமதித்தார், மறந்து விடாதீர்கள். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் செய்வதெல்லாம் 100க்கு 100 ஆவியானவர் நடத்துவது என்று மட்டும் சொல்லாதீர்கள். அந்தரங்கத்தில் அசுத்தத்தையும் அருவருப்பையும் பரிசுத்த குலைச்சலையும் பயங்கரமான பாவங்களையும் செய்துவிட்டு வெளியரங்கமாக மாயமாலமாக எத்தனை பேர் ஆராதனை நடத்துகிறார்கள்,
செய்தியை கொடுக்கிறார்கள். கவனத்தில் கொள்ள வேண்டும், உள்ளத்தை பார்க்கிறவர் தேவன். ஆவியானவர் மேல் பழி போட்டுக் கொண்டு நாம் பண்ணுகிற அத்தனை அசிங்கங்களுக்கும் அவர் காரணம் அல்ல. நாம் அறியாமையினால் ஒன்று உளறிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த உளறல் ஆதாம் காலத்திலிருந்து வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்தா உடனே கர்த்தர் அடிக்க மாட்டாரா, கொல்ல மாட்டாரா? கர்த்தர் அனுமதிச்சுதான் இதெல்லாம் நடக்குதுன்னு வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லைங்க. அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் ரெண்டு பேரையும் கொன்றிருக்கணும், ஆதாம் ஏவாளையும். ஆபிரகாம் ஆகார் சேருகிற பொழுது கொன்றிருக்கணும். கவனத்தில் கொள்ளுங்க, வேதத்தில் எத்தனையோ ஆதாரம் இருக்கிறது. லோத்தும் அவனுடைய பிள்ளைகளும் தவறு செய்கிற பொழுது கொன்றிருக்கணும். மனித ஞானத்தில் கர்த்தரை நிதானிப்பது பயங்கரமான பாவம். வசனத்தின்படி கர்த்தரை பாருங்க, வசனத்தின் மூலமாக கர்த்தரை பாருங்க. அவனவன் இஷ்டம் போல இந்த மனித அறிவை கொண்டு, படிப்பறிவை கொண்டு, மனித ஞானத்தை கொண்டு, பகுத்தறிவை கொண்டு பார்க்கக்கூடாது. ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு அவருடைய வார்த்தையின் வழியாக அவர் யார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். தயவு செய்து இந்த கடைசி காலத்திலாவது கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்ற வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருப்பதினால் இந்த கருத்துக்களை ஆவியானவருடைய கிருபையோடு கூட உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். நீங்கள் ஜெபித்து நான் சொன்ன இந்த தகவல்களும் வசன ஆதாரங்களும் பொருத்தமாக இருந்தால் நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்களாச்சு ஆண்டவராச்சு சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். 1 Chronicles 13:3 1 Chronicles 13:3 நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த 2 Samuel 6 ஒரு முக்கியமான வார்த்தையைத்தான் வாசித்தேன். 1 Chronicles. சவுலும் 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் ஐயா. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கைக்கு போய்விட்டது. அதை குறித்து அவன் நினைக்கவும் இல்லை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து சேர்க்கவும் இல்லை. ஆனால் தாவீது யோசிக்கிறான், விலையேறப்பெற்ற ஆவிக்குரிய பொக்கிஷம், ஆசீர்வாதத்தின் பெட்டி, ஆண்டவருடைய பெட்டி அந்நியர்களுடைய கையிலே இருக்கிறதே, அது எருசலேமில் அல்லவா இருக்க வேண்டும் என்று இதுவரைக்கு யாரும் சவுலும் கூட அதை குறித்து சிந்திக்கவில்லை. அந்த பெட்டியை இங்கு கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? தாவீதை குறித்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். 16:4 Psalm 16:4 அவனே எழுதின சங்கீதத்தில் அவன் சொல்வதை பாருங்கள். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். நன்றாக கவனியுங்கள். 2 காரியம். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். I will not take up their names on my lips.
தன்னுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கையில் தன் உதட்டால் அந்நிய தேவர்களுடைய நாமத்தை கூட தாவீது சொல்லவில்லையாம். இந்த சங்கீதத்தில் பாருங்க, தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன திக்கீதம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மிக்தாம்னா பாதுகாப்பை குறித்து பாடின சங்கீதம். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு கவனமா இருந்திருக்காம் பாருங்க. அந்நிய தேவர்களுக்கு பின்பற்றினதும் கிடையாது, பலிபீடம் கட்டினதும் இல்லை, பலி செலுத்தினதும் கிடையாது. எவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்திருக்கான் பாருங்க. அவனுடைய எழுச்சிக்கும் அவனுடைய மகிழ்ச்சிக்கும் இதுதான் காரணம். ஆனால் சவுலனுடைய வீழ்ச்சிக்கும் சாலமோனுடைய வீழ்ச்சிக்கும் நான் வாசித்த இந்த சங்கீத வசனத்திற்கு எதிரடையாக இருந்தார்கள். அந்நிய தேவர்களை, தேவதைகளை, அஞ்சானம் பார்க்கிறவர்களை, ஜோசியக்காரர்களை தேடி திரிந்தார்கள். அந்த கடவுள்களுக்கு பலிபீடம் கட்டினார்கள், பலி செலுத்தினார்கள், இஸ்ரவேலின் தேவனை விட்டு விலகி வாழ்ந்தார்கள், விலக்கப்பட்டவர்கள். அப்படி வணங்குகிற பெண்களோடு சகவாசம் வைத்தவர்கள். சவுல் சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு விக்கிரகம், தாவீது எழுச்சிக்கு மகிழ்ச்சிக்கு சங்கீதத்திற்கு மிகப்பெரிய காரணம். 70 ஆண்டு கால வாழ்க்கையில் அவன் தவறு செய்தவனாக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை விட்டு ஒரு வினாடி கூட அவன் விலகவில்லை. அந்நிய தேவர்கள், தேவதைகளை திரும்பி பார்க்கவும் இல்லை, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் இல்லை, அவர்களுக்காக எதையும் செய்யவில்லை. ஆவியின் வைராக்கியம் உள்ளவன் ஐயா. அவனுடைய வாழ்க்கையில் 12 கோத்திரம் அடங்கிய இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை 40 ஆண்டு காலம் கவனமாக காத்து கொண்டான், நீதி நியாயங்களை செய்தான், நல்ல ராஜா என்று இன்று வரைக்கு பேர் பெற்றிருக்கிறான். இரண்டாவது, இஸ்ரவேலின் தேவனைத்தான் கடைசி வரைக்கு, அவன் உயிர் போகிற வரைக்கு உயிராக நினைத்துக் கொண்டிருந்தான். தவறு செய்யாத காலத்திலும் தவறு செய்த காலத்திலும் இஸ்ரவேலின் தேவனை விட்டு அவன் விலகவில்லை என்று பார்க்கிறோம். அதுதான் அவனுடைய வாழ்வின் ரகசியம், வாழ்வின் அர்த்தம். இன்று வரைக்கே தாவீது ராஜாவை இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். காரணம் இது ஒன்றுதான் ஐயா, மறந்து விடாதீர்கள். 2 சாமுவேல் 24:24, 2 சாமுவேல் 24:24 ஏற்கனவே நாம கொஞ்சம் அதை பார்த்திருக்கிறோம். இன்று இந்த தேவாலய சம்பந்தப்பட்ட காரியத்திற்காக அந்த வசனங்களை பார்க்கிறோம். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி அந்த களத்தை, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தேவாலயம் கட்டுகுவதற்கு ஒரு நிலம் தேவை, ஒரு களம் தேவை.
ஆனால் தாவீது தன்னையும் அறியாமல் தேவன் அவனை வழிநடத்தின விதம் என்ன? அர்வானாவின் கையிலிருந்து ஒரு நிலத்தை வாங்குகிறான், பலிபீடம் கட்டுவதற்கும் பலி செலுத்துவதற்கும். ஆனால் தாவீதுக்கு தெரியாது, அந்த நிலத்தில்தான், அந்த களத்தில்தான் எதிர்காலத்தில் தன்னுடைய மகன் சாலமோன் ஆலயம் கட்டுவான் என்று. இதுதான் ஆண்டவருடைய வழிநடத்துதல். தாவீது ஆலயத்திற்குரியவைகளை சவதரித்தான், சேர்த்து வைத்தான், மகன் வந்து கட்டடம் கட்டினான், ஆலயத்தை கட்டினான். இதை நாம் சுருக்கமாக மனதில் வைத்திருக்கிறோம். ஆனால் எதெல்லாம் சேர்த்து வைத்தான்? அநேகர் இதை சொல்வதில்லை. நிலத்தை சம்பாதித்து வைத்தான் ஐயா அர்வானாவிடத்திலிருந்து எருசலேமில். அதனுடைய விலை மதிப்பு என்ன தெரியுமா? 1 நாளாகமும் 21-25. தாவீது அந்த நிலத்திற்கு அர்வானாவிடத்தில் வாங்கின பலிபீடம் கட்டி பலி செலுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் வாங்கின அந்த நிலம், அந்த களம் 600 சேக்கல் நிறை பொன்னை ஒர்னானுக்கு கொடுத்து இலவசமாக வாங்கவில்லை. அரசாங்க கஜானாவில் இருந்து தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட பொன், 600 சேக்க நிறை பொன்னை அந்த பலிபீடம் கட்டுவதற்காக அதை வாங்குகிறார். அதனுடைய மதிப்பீடு நாம் புரிந்து கொள்ளுகிற வகையில் 40 கோடி. யோசி பாருங்க, பேர்பட்ட காரியம். 40 crore worth of the land தாவீது வாங்கினது. அவனுடைய வைராக்கியம் பாருங்க. ஆண்டவருக்கு நாம் ஆலயம் கட்டத்தான் முடியவில்லை, அவர் ஆணையிட்டு விட்டார், நீ எல்லாவற்றையும் சேகரித்து வைப்பாய், ஆனால் நீ ஆலயம் கட்ட மாட்டாய், உன் மகன்தான் கட்டுவான் என்று. அதற்கு அவன் என்னெல்லாம் செய்கிறான் பாருங்கள். 1 நாளாகமும் 22 அதிகாரம் முதல் 9 வசன வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாராய் கூடி வரச் செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். எல்லாத்தையும் அவன் ஏற்படுத்திட்டான், சும்மா இல்லைங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, 40 ஆண்டு காலத்தில் முதல் 20 ஆண்டு காலம்தான் தாவீது போர்க்களத்தில் இருந்தான். இரத்தம் சிந்துவதில், பட்டயம் ஏந்தி இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதிலும் விஸ்தாரம் பண்ணுவதிலும் பெரும் ராஜ்யமாக அதை உருவாக்குவதிலும் அடுத்த 20 ஆண்டு காலம் அமைதியான ஒரு சூழ்நிலை. காரணம், முதல் 20 ஆண்டு காலத்தில் அவன் போர்க்களத்தில் பெற்ற வெற்றியும் அவனுடைய போர் முறைகளையும் பார்க்கிற பொழுது எல்லா தேசத்தாரும் பயந்தார்கள். அவன் கேட்காமலே கப்பம் என்று சொல்வார்கள், வரி செலுத்தினார்கள், கப்பம் கட்டினார்கள். விலையேற பெற்ற உலோகங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆகவேதான் தாவீதனுடைய அரண்மனை கஜானா குவிந்து கிடந்தது. அவன் தேடி போகவில்லை, அவனை தேடி வந்தது அனைத்தும். இந்த உலகத்தினுடைய அத்த
அத்தனை பொருட்செல்வங்களும் அவனை தேடி வந்ததையா, அதை நாம் தொடர்ந்து வாசிப்போம். அந்த நிலையில் தன்னுடைய இளம் மகன், இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, ஆக ஆலயத்தை கட்டுவதற்கு நிலம் ஏற்பாடு செய்து அதை கட்டுவதற்குரிய அத்தனையும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். மூன்றாவது வசனம் பாருங்க, தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீல்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்கள் கொண்டு வந்தார்கள். மரவேலை, அதுக்கு முன்னாடி கல்வேலை. இப்ப நல்லா கவனிங்க, ஐந்தாவது வசனம், தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். அவனை பாருங்களேன், விசுவலைஸ் பண்றாங்க, என் மகன் கட்டினாலும் நான் வைத்திருக்கிற இந்த திட்டங்கள், சேர்த்து வைத்திருக்க இந்த பொருட்களை பார்த்து அவ்வளவு பிரம்மாண்டமா அந்த ஆலயத்தை கட்டணும். இந்த உலகத்துல அது போல வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேசம் 20 வருடம் அமைதலா இருக்கிறது, போர்க்களத்தில் 20 வருடம் இவனை மாதிரி எவனும் இல்லை. நம்ம யூஸ்வலாக சொல்வோம் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படிம்போம், அதிகமாக குதிரையிலே தூங்கி போர்க்களத்திலே வாழ்க்கை நடத்தினவன். இல்லைங்க, சில வருடம்தான் அவன், 20 வருடம். பின்னாடி அந்த வசனம் வரும் பாருங்க, 8வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். தேவன் சொல்றாருங்க தாவீத பார்த்து, டே, திரளான யுத்தங்களை, பெரிய பெரிய யுத்தத்தை செய்து இரத்தத்தை சிந்தின வச்சவன்டா. நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இந்த இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு, பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்குவதற்கு தேவனுக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை சிந்தினவன், இது தேவனே தாவீதை பார்த்து சொல்றார். ஆக நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், ரொம்ப கஷ்டண்டா, ரெஸ்டடு. ஆனா இவன் என்ன பண்றான், நன்றாக கவனியுங்கள், சும்மா மனம் போன போக்கில் தாவீதை பேசக்கூடாது. வேறு ஒரு ராஜான்னா, நீங்கள் ராஜ சரித்திரத்தில் பாருங்கள், உலக பிரகாரமாகவும் பார்க்கலாம், வேதத்திலே பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம், 39 ராஜாக்கள் இஸ்ரவேல் ஆண்டவர்களை பார்ப்போம். அவ்வளவு பேரும் மதுபான பிரியர்களாகவும் விபச்சார வேசித்தனத்தில் விழுந்து ஒரே களியாட்டுகள், கேளிக்கைகள், விருந்துகள், சுகபோகமாக உலகத்திலுள்ள எத்தனை பாவங்கள் உண்டோ அத்தனை பாவங்களையும் அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து ஆடம்பரமான வாழ்க்கை, இதுதான் ராஜாக்களின் வாழ்க்கை. உங்களுக்கும் தெரியும் நல்லா, இது இவன் அப்படி வாழவில்லை, அதை குறித்து யோசிக்கவில்லை. ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை செய்யணுமே நம்ம சாகிறதுக்குள்ள,
அந்த வைராக்கியம். தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். யோசி பாருங்க, நீங்க எப்பேற்பட்டவன் இந்த தாவீது. 23 அதிகாரம், அடுத்த அதிகாரம் 1 நாளாகமம் 23. இப்ப என்னெல்லாம் பொருளை சேர்த்து வச்சான்னு சொன்னேன், இன்னும் இருக்குது, கடைசியில் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு காரியம் பண்ணுறான் பாருங்க. இதெல்லாம் நிறைய பேர் ஒருவேளை பிரசங்கத்தில் சொன்னதாக எனக்கு தெரியலை, ஆனால் நான் சொல்லி கொண்டு வருவேன். 23 அதிகாரம் 6 வசனங்கள், முதல் 6 வசனம். தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனும் ஆனபோது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். பாருங்க, தன்னுடைய மரணத்திற்கு முன்பு எல்லாரையும் கூடி வர செய்து என்ன பண்ணாம் பாருங்க. அங்க அப்பொழுது 30 முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலை தலையாக எண்ணப்பட்ட அவருடைய லக்கம் 38,000. 38,000. எதுக்கண்ணுனா இப்ப சொல்றேன் பாருங்க, அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும், 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும், 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும், துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி. நல்லா கவனிங்க, தாவீது எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த ஆலய பணிக்காக அங்கு நடக்கக்கூடிய ஆராதனை காரியங்களுக்காக பாடகர் குழு, குயர் என்று சொல்கிறோம் அல்லவா, 4,000 பேர். 6 வசனம், அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். 30 அதில் 30, நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலையும் 25:1 வாசிக்கிறோம் பாருங்க, சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுதூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். அவன் என்ன செய்யறான் பார்த்தீங்களா நீங்க, ஆலயத்து கட்டுவதற்கு வெளியே என்ன செய்யணுமோ அதையும் செய்யறாங்க. ஆலயத்திற்குள்ள எப்படி அந்த லேவி கோத்திரத்தார் ஒவ்வொரு வகுப்பினரும் பணி செய்யணும், காலை மாலை ஆராதனை துதி எப்படி நடக்க வேண்டும், இசைக்கருவிகள், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் குழு, பாதுகாப்புவதற்கு இராணுவ வீரர்கள், எல்லாம் லேவி கோத்திரம்தான். அந்த லேவி கோத்திரத்தில் 3 முக்கிய பிரிவு, அவர்களில் யாராரு யோசிச்சு பாருங்க நீங்க, எப்பேற்பட்ட ஒழுங்கை செய்கிறான் ஐயா தாவீது. தாவீதும் ஆலயமும், டேவிட் அண்ட் டெம்பிள். நம்ம மனசில் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆலயம்னு சொன்ன உடனே சாலமோன் தான் வந்துருந்தோம். ஆனால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், 70% வேலையை தாவீது செய்து விட்டார் ஐயா. நிலம் வாங்கி அதற்குரிய கல் மரம்
உலோகங்கள், அதை செய்கிறவர்கள், அதற்குள் நடக்கிற ஆராதனை முறைகள், அதற்கு பொறுப்பாளர்கள் எல்லாரையும் ஒழுங்கு செய்து விட்டான். இவன் மகனுடைய வேலை என்ன தெரியுமா? 30% அவங்களை மேற்பார்வை வச்சு கட்டணும், அவ்வளவுதான். வேற எதுக்கும் இவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியின் வைராக்கியம் ஐயா தாவீதுக்கு எங்கிருந்து புறப்பட்டது? வனாந்தரத்திலிருந்து. சிங்கத்திலே வெற்றி, கரடியில் வெற்றி, போர்க்களத்தில் கோலியாத்திலே வெற்றி. வனாந்தரத்தில் அவனை கொல்ல வேண்டும் என்று வந்த சவுல் மத்தியிலே, அதற்கு பின்பு 40 ஆண்டு கால வாழ்க்கை, 20 ஆண்டு காலம் போர்க்களத்தில் தேவன் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக மிகுதியாக ரத்தம் சிந்தினவன் நீ, ஓய்வெடுத்துக்கொள். ஓய்வெடுத்தானா? உல்லாசமாக வாழ்ந்தானா? யோசித்து பாருங்க. நீங்க அந்த புறத்திலேயே கிடந்தானா? கேளிக்கைகளும் களியாட்டுகளும் அதுதான் வாழ்க்கை என்று இருந்தானா? இல்லையே. இவ்வளவு காரியத்தை சேர்த்து வைக்கிறான். ஆசாப், ஏமான், எதுத்தூன் இவங்களும் சங்கீதத்தில் சங்கீதம் ஏற்றிருக்கிறார்கள். நீங்கள் அந்த அடமொழி குறிப்புக்குள்ள இவங்க பேரை பார்க்கலாம். தாவீது ஏற்பாடு இவ்வளவுங்க. ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியவும் கடைசியாக வாசிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. இதை ரொம்ப கவனமாக நம்ம உள்வாங்கி கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த காணிக்கையை குறித்து தடம்புரளுங்கிறாங்க. தவறான உபதேசங்களும் உண்டு, சில நல்ல ஊழியக்காரர்கள் நல்ல உபதேசமும் கொடுக்கிறாங்க. ஆனால் தாவீது கொடுத்த காணிக்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், வருடத்திற்கு ஏதாவது ஒரு தடவை சில முக்கியமான ஆலய பண்டிகைகளில் பேசப்படலாம். நான் சொல்லுகிற காரியம் சற்று தெளிவாக வசனத்தை வாசித்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 நாளாகமும் 29:1-18 இது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். தாவீது ராஜாவாக இருக்கிற காலத்தில் எல்லாரையும் கூட்டி சபையின் மத்தியில் சொல்லுகிறார். இன்னும் சாலமோன் வரல ராஜாவா. நீங்க இந்த கொஞ்சம் ஆழமா வேதத்தை கற்றுக்கொள்ளணும், படிக்கணும், கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரின்னா சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. தேவனுக்காக கட்டுகிற பிரம்மாண்டமான அரமனைங்கார் அவர். தேவாலயத்தை அப்படி சொல்றாரு. அதுக்குரிய தகுதி சாலமோனுக்கு இல்லை. ஏன்னா வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். இந்த வாலிபன் இளைஞனுக்கு நீங்க என்ன வார்த்தை போடுவீங்க ஆங்கிலத்தில்? அல்லது எதை குறிக்கும்? வாலிபன்னா யாரு, இளைஞன்னா யாரு? இந்த ரெண்டும் நம்ம பேச்சு வழக்கத்தில் ஒன்றுதான், வாலிபனும் இளைஞனும். உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். ஒரிஜினலா எபிரேய கிரேக்க பாஷை தெரிந்தவங்களுக்கு சரி, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஒன்று நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆங்கில வேதாகமும் மொழிபெயர்ப்பும், இங்கிலீஷ் வேர்ஷன். நம்ம என்ன பண்றோம்னா ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம், அல்லது தமிழை படிச்சுட்டு அங்க போகவே மாட்டோம். நம்ம தான் தமிழ் வேதம் படிக்கிறோமே, இது படிக்குதே நமக்கு பெரிய காரியம், இனி இதை போய் ஆங்கில வேதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதான்.
கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், இப்பொழுது நிறைய வெர்ஷன் வந்திருக்கிறது லேட்டஸ்ட். நல்ல ஆராய்ச்சி பண்ணி நல்ல வார்த்தைகளை அதில் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நான் பயன்படுத்துகிற சில வெர்ஷனை சொல்கிறேன். NKJV பிரதானமாக, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ரெண்டாவது NIV, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன். மூணாவது NLT, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், வெரி லேட்டஸ்ட் அண்ட் ரிலையபிள் அத்தன்டிக், மறந்துடாதீங்க NLT. அடுத்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அடுத்து ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபைடு வெர்ஷனில் இருக்கிற ஒரு முக்கியம், எல்லா ஆங்கில முன்னணியில் இருக்கிற வேத மொழிபெயர்ப்பு வார்த்தைகளை சேர்த்து கோர்த்து ஆம்ப்ளிஃபைடில் போடுவாங்க. உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். இவ்வளவும் இம்மீடியட்டாக நான் ரெஃபர் பண்ணுவேன். அது போக சில வெர்ஷன் நீங்கள் இதில், நான் உங்களுக்கு சொல்வது NLT நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். காஸ்ட்லியாக வாங்க வேண்டாம், சிம்பிளாக உங்கள் ஸ்டடிக்குன்னு ஒரு 100-150 ரூபாய்க்குள்ள இருக்கும். ரொம்ப ஆர்டினரியாக நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த பைபிளை படிக்கிறதுக்காக. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யங் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு போட்டிருக்கும். அனுபவம் அல்லாத ஒரு இளைஞன், அனுபவம் இல்லாத ஒரு வாலிபன், யங் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்த்துக்கோங்க. இல்லாவிட்டால் நீங்கள் இளைஞனும் ஒன்று தானே, வாலிபனும் ஒன்று தானே, என்ன இப்படி எழுதியிருக்காங்கன்ட்டு போவீங்க. ஆனால் இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஹீ இஸ் வெரி இன்னசென்ட், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு யூத், யங் சாப். இப்படி கொஞ்சம் நீங்கள் வைத்து கொண்டால்தான் நமக்கு கொஞ்சம் படிப்பதற்கு நன்றாக இருக்கும். கடந்து போகிறேன் 2வது வசனம். நான் என்னாலே என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பெற்ற சகலவித ரத்தனங்களையும் வெண்கற்பாழங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். இதுதாங்க தாவீது. அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய LKG UKG லெசன் இதாங்க. 73 சங்கீதம் அவன் எழுதினான் என்று குறிப்பிருக்கிறது. 2 சங்கீதம் அவன் பேர் இல்லாவிட்டாலும் அவன் எழுதுகிற அந்த எழுத்தாக்கம் போல இருக்கிறது என்று அதையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஸோ 73+2 = 75. அதில் நாம் பார்ப்பது என் தேவன், என் இரட்சகர், என் அடைக்கலம். வெரி ஸ்பெசிஃபிக்காக அவன் தேவனை அடையாளப்படுத்துவது, குறியிடுவது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லி பழக வேண்டும், ஜெபிக்க வேண்டும். என் தேவன், என் இரட்சகர், என் கர்த்தர், என் இரட்சணியம், என் கொம்பு, என் அடைக்கலம், என் துருகம்.
இது அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது. மிகப்பெரிய ராஜா அவன் என்ன சொல்றான் பாருங்க, என் தேவனுடைய ஆலயம், என் தேவனுக்கு. ஏன் அந்த இடத்துல இஸ்ரவேலின் தேவன் சொன்னா பொருத்தம் தானே, இல்ல எங்கள் தேவன் சொன்னாலும் பொருத்தம் தானே. தேவனை அவன் ஓன் பண்றாங்க, முழுமையாக சார்ந்து வாழுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் முதலிட முக்கியத்துவம் தேவனுக்கு. யாருடைய தேவனுக்கு? தாவீதின் தேவனுக்கு. அதுக்கு அடுத்துதான் இஸ்ரவேலின் தேவன். என் மேய்ப்பர், He is my shepherd, my God, my savior, my redeemer, my protector, my refuge, my shield. என்ன வார்த்தை பாருங்க. அந்த அனுபவம் இருக்கிறவனுக்கு, அந்த ஆவிக்குரிய உணர்வுள்ளவனுக்குத்தான் இன்னும் சொல்ல போனால் அந்த உரிமை இருக்க வேண்டும். என்ன உரிமை? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய சுவிகார புத்திரம். He is my father. தேவனுக்கும் அந்த நபருக்கும் இருக்கிற உரிமையை வைத்துதான் அவனுடைய உதட்டிலே உச்சரிக்கிற வார்த்தை. உள்ளத்தில் உரிமை இருக்க வேண்டும் ஐயா. அவன் தான் உரிமையோடு சொல்ல முடியும். அந்த உறவு இருக்க வேண்டும் தேவனுக்கும் மனிதனுக்கும். தாவீது 70 ஆண்டு காலம் அதை பாதுகாத்துக் கொள்வதை பார்க்கிறோம். அதை வலியுறுத்துவதற்காகத்தான் அதை அழுத்தி சொன்னேன். அடுத்து 4வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் பொற்கொள்ளருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, கோல்ட்ஸ்மித், ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இவ்வளவும் தாவீது தன்னுடையதிலிருந்து கொடுக்கிறார். அவருடைய தனிப்பட்ட சொத்து, தாவீது ராஜாவினுடைய தனிப்பட்ட சொத்தையா சம்பத்து அவர் கொடுக்கிறார் பாருங்க. சரி, இந்த இங்கிலீஷ் வெர்ஷனை படிக்க சொன்ன பாருங்க. அதில் குறிப்பாக நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், இன்னும் வேறு எதுலையாவது வந்திருக்கலாம், பட்டு நான் இதை பார்க்குது என்எல்டி. இதிலங்க நான் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்கு அளவுகள் இதில் சொல்லப்பட்டிருக்கேன் என்எல்டியில். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்க, ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து, இது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சில ரெஃபரன்சஸை வச்சு, மற்ற புக்ஸை வச்சு. அதுக்கு என்எல்டியில் பாருங்க, இமீடியட்டாக அந்த வேர்ட்ஸ் இருக்கும். 112 டன்னுங்க, நீங்கள் யோசித்து பாருங்க, 112 டன்ஸ் கோல்டுனா நீங்கள் எந்த லாரியை பார்த்தா அந்த டிரைவர்கிட்ட கேட்டால் சொல்லுவான் எத்தனை டன்னுங்க இந்த லாரின்னு. சிம்பிளாக சொல்லுவான், 1 டன்னு, 1.5 டன்னு, 2 டன்னு, 5 டன்னு, 10 டன்னு, 20 டன்னு லாரி இதுன்னு. அதில் நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க, 112 டன்ஸ் உள்ள எத்தனை லாரி அது கோல்டான். அடுத்து சில்வர் சுத்த வெள்ளி 262 டன்ஸ். எப்படி ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இல்லை, ஒரு லாரி ஓனர்கிட்ட போய் கேட்டாலே சொல்லிடுவார், சார் எத்தனை லாரி கொள்ளும் சார், 262 டன்ஸ்னா சில்வர் தாவீது கொடுத்தது. சும்மா இல்லைங்க, சும்மா தாவீது பண்ணாரு பண்ணாரு, என்னத்த பண்ணாரு? தொடர்ந்து வாசிக்கிறேன். முதலாவது தாவீது இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் கேட்கிறான் பாருங்க, இப்போதும் உங்களில்
இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். முதல்ல தாவீது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கேட்குறான். இந்த எத்தனை பேர் கொடுத்துட்டு கேட்குறாங்க, நான் கர்த்தருக்கு இவ்வளவு செய்தேன்னு, வாங்க நீங்களும் செய்யுங்கன்னு. யோசிச்சு பாருங்க, கேட்கிறவங்க எல்லாமே மற்றவங்களை கொடுக்க சொல்லித்தான் வற்புறுத்துவது. ஆனால் தாவீது அப்படி அல்ல, வேதம் அப்படி அல்ல. ஆண்டவரே சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அதே தான். யோசிச்சு பாருங்க நீங்க, அந்த எலியா தீர்க்க தரிசிக்கு ஒரு சின்ன அடை செய்தான், கொஞ்சோண்டு மாவில் கொஞ்சோண்டு எண்ணெயில், பஞ்சகாலம் தீரு மட்டும் எண்ணெயும் குறையவில்லை மாவும் குறையவில்லை. ஊழியக்காரனை கனப்படுத்தினாங்க. அந்த குடும்பமே சாக போற குடும்பம் வாழ்ந்ததாக சரித்திரம் வேதத்தில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க, சாரி பாத்து விதவை வாழ்க்கையில் நடந்தது. ஆக கர்த்தருக்கு முதலாவது நாம கொடுக்கணும். நாம கொடுப்பதை பார்த்து மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். தாவீதினுடைய ஒழுங்கு அதுதான். இப்ப மற்றவங்க எப்படி கொடுக்கறான்னு பாருங்க. அங்குள்ள அதிபதிகள், அங்க வேலை செய்யறவன், எல்லா அரண்மனையில. ஏழாவது வசனம், தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன். பாத்துக்கோங்க, மற்றவங்க எல்லாம் சேர்த்து கொடுத்தது. இதை நீங்க, நான் சொன்ன மாதிரி என்எல்டியில பார்த்தீங்கன்னா நமக்கு புரிந்து கொள்ளும். 188 டன்ஸ், 188 டன்ஸ். 10,000 தங்க காசையும் பார்த்துக்கோங்க, 10,000 காயின்ஸ். இப்போ சொல்கிறேன் பாருங்க, 10,000 ஜுவல்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் பா. அல்லது நாங்கள் சீட்டு போட்டு எடுத்தோம்னா அந்த லாட்ரி சீட்டு மாதிரி விழுந்தவங்களுக்கு கோல்டு காயின். எங்கள் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க, பர்ச்சேசர்ஸ் அல்லது கஸ்டமர்ஸ், ஒரு கோல்டு காயின், 2 கோல்டு காயின். 10,000. 3000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அடுத்து பாருங்க, 10,000 தாலந்து வெள்ளியையும், 375 டன்ஸ் வெள்ளி, 375. அடுத்து 11,000 தாலந்து வெண்கலத்தையும், வெண்கலம் பிரான்ஸ், 675 டன்ஸ், 675. கடைசியா இரும்பு பாருங்க, 1,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள், 3,750 டன்ஸ் அயன். என்ன சொல்றீங்க நீங்க? தாவீது எப்பேற்பட்டவன், தேவனுக்கு ஏற்றவன். வயது முதிர்ந்த காலத்தில், கிழவனாக இருக்கிற பொழுது, ஒண்ணுமில்லாத அறியாத என் மகன் சின்ன பையன் வரப்போறானே, அவனால் என்ன செய்ய முடியும், என்னால் முடிந்ததெல்லாம் செய்து விடுகிறேன் என்று இவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து வாசிக்கிறேன், யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்துக்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். எல்லாம் நான் சொன்ன பாருங்க, 70% ஆலய கட்டுமான பணிக்கு உயர்ந்த பொருட்களை சவதரித்து வைத்தான். எல்லாம் குடோன்ல இருக்கு சேஃபா, சிவில் ஒர்க் மாத்திரம்தான். யாரு? நம்மாடு சாலமோன் வந்து கிழவன் தாவீது. 9வது வசனம் தான் நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக காணிக்க கொடுக்கிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வசனம் 1 Chronicles 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள்.
The people rejoiced for they heard offered willingly. நீ கர்த்தருக்கு அந்த காணிக்கை கொடுக்கிறில்ல, மனப்பூர்வமாக கொடுக்க கற்றுக்கொள். உனக்கு மனசு இல்லையா, கொடுக்காத, அது சாபமான காணிக்கை. ஒரு மூத்த ஊழியக்காரனாக உங்க மத்தியில் சொல்ற அனுபவத்தில் இருந்து சொல்லுகிற, உன் மனம் வேறுபட்டது என்றால், வெறுப்போடு கூட இருக்கும் என்றால், ஐயோ கேட்டுட்டாங்களே காணிக்க போய் வந்துட்டே, இவங்களுக்கு வேற வழி இல்லையே, இந்த வந்து தொலைச்சா காணிக்கதான், இப்படி நீ கசப்பான எண்ணத்தோடு ஒரு நாளும் காணிக்க கொடுக்காது. அது கொடுக்கிறவனுக்கு சாபம், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கொடுத்தால் மனப்பூர்வமாய் தாவியது என் தேவனுக்கு நான் கொடுக்கிறேன், என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன். அந்த எண்ணங்க, அந்த மனது அவனோடு இருந்தவங்களுக்கும் இருந்தது. மனப்பூர்வமாய் கொடுத்ததினால் சந்தோஷப்பட்டார்களாம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, டொனேஷனை எழுதிட்டு காணிக்கையை போட்டுட்டு மூஞ்சி முகநாடி வேறுபட்டு, ஏண்டா இந்த சர்ச்சுக்கு வந்தோம், நம்ம வந்த அன்னைக்கா இப்படி சொல்லுவாங்க, ஒரு கௌரவத்துக்காக பக்கத்தில் இருக்கிறவன் திரும்பி பார்க்காங்கிறதுக்காக காணிக்கப்படுவது. உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். பிகாஸ் வித் எ லாயல் ஹார்ட் they had offered willingly to the Lord. மனப்பூர்வமாய் கொடுத்தாங்களாம், உத்தம இருதயத்தோடு கொடுத்தாங்களாம், உற்சாகமாய் கொடுத்தார்களாம். இந்த மூன்று வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கை செலுத்துவதென்றால் மனப்பூர்வமாய், நூற்றுக்கு 100%. அடுத்து உத்தமமாய், இருதயத்தில் இருக்கக்கூடியது. உற்சாகமாய், இது இருந்தா காணிக்க கொடுங்க, டொனேஷன் கொடுங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்யுங்க, இல்லையா தயவு செய்து செய்யாதீங்க. நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறோம், கவனிங்க. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. இங்க என்ன சொல்றான், சபையோடு சேர்ந்து தோத்திரிக்கான், என் தேவன் சொல்லல, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவன், லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல் அவர் ஃபாதர், எங்கள் தேவன், எங்கள் ரட்சகர், எங்கள் தகப்பன், எங்கள் ஆண்டவர். மற்றவர்களோடு சேர்ந்து, சபையோடு சேர்ந்து, தனிப்பட்ட முறையில், என் தேவன், என் ஆண்டவர், என் கர்த்தர், என் ரட்சகர். இப்படி ஆண்டவரிடத்தில் உரிமை பாராட்டி நீங்கள் ஜெபியுங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தாவீதைப் போல அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரை குறித்து அவன் உயர்த்தி பேசி 12 வசனத்தில் நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, போத் ரிச்சஸ் அண்ட் ஆனர் கம் ஃப்ரம் யூ. இப்பத்தான் நம்ம முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்ததுங்க எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, கொண்டு போக போறதில்லை. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்வது, நம்மை படைத்தவரும் அவர்தான், நமக்கு உயிரை கொடுத்தவரும் அவர்தான், நம்மை ரட்சித்தவரும் அவர்தான், ஆவியானவரை வைத்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறவரும் அவர்தான்.
இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் எல்லாம் கொடுப்பதும் அவர்தான். இதுல நாம என்ன செய்திருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஒவ்வொரு நேரமும் வெளிப்படுத்த வேண்டும். தாவீது இதை செய்கிறான். தன்னுடைய பாதுகாப்பில் தனக்கென்று இருக்கக்கூடியதை சொல்லிவிட்டு என்ன சொல்றான், இதெல்லாம் நீங்க கொடுத்தது, இந்த ஐஸ்வர்யம், இந்த அரச பதவி எனக்குரியது என்று உரிமை பாராட்டுவதில்லை, நான் எனது என்று அவன் சொல்லவே இல்லை. 13வது வசனத்தை பாருங்க, இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். அவன் சொல்றான் பாருங்க, நம்ம நினைக்கிறோம் தாவீது எவ்வளவு கொடுத்திருக்கான், அவனை பார்த்து அவனுடைய ஜனங்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறது என்று. ஆனா அவன் முடிவா சொல்றான், நான் எம்மாத்திரம், என் ஜனம் எம்மாத்திரம், ஏனென்றால் எல்லாம் உம்மால் உண்டானது. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் யூ. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமது கரத்திலே வாங்கி திரும்ப உமக்கு கொடுக்கிறோம். 16வது வசனத்தில் கடைசியில் பாருங்க, சபதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. குமிச்சு வச்சிருக்கான். அவன் சொல்றான், ஐயா இதெல்லாம் உம்முடையது, உமது கரத்திலிருந்து வந்தது, இது உங்களுக்குரியது. அப்ப நாங்க யாரு? 15ல பாருங்க, 15, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அறதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். அறதேசி பரதேசி, இந்த பூமிக்கு வருவோம் அப்புறம் போயிடுவோம். இதெல்லாம் உமக்குரியது, உம்முடையது, உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை. யாரு? மகாபெரிய சக்கரவர்த்தி, மகாபெரிய ராஜா தாவீதுனுடைய வாழ்க்கையில் உள்ளதுங்க. பதினேழும் பதினெட்டு முடிவாக சொல்லி ஜபிக்கிறேன், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். தன்னை தாழ்த்துறான் பாருங்க, தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான் பாருங்க. நம்மெல்லாம் அந்த பொருள் குவியலை வறுத்து பார்ப்போம், என்ன ஜெனரஸ் ஹார்ட், என்ன ப்ராட் மைண்ட் டேவிட் அண்ட் ஹிஸ் பீப்புள். ஆனா அவன் சொல்றான் பாருங்க, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். எங்க இருதயத்தை பாருங்கங்க, நாங்க மனப்பூர்வமா கொடுத்திருக்கிறோம். எங்க இருதயத்தை சோதித்து பாருங்க, எப்படி அவன் ஜெபிக்கிறான், தன்னை தாழ்த்துறான் பாருங்க. அடுத்த வசனம் 18, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தை நினைவையும் என்றைக்கும் காத்து. எப்படி? உற்சாகமாக, மனப்பூர்வமாக, உத்தம இருதயத்தோடு உமது கரத்திலிருந்து வாங்கினதை உமக்கே திரும்பி கொடுக்கிறோம். நாங்கள் அறதேசி பரதேசி, இந்த சிந்தையை இந்த நினைவை என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும்.
ஓ லார்ட் காட் ஆஃப் ஏப்ரஹாம் ஐசக் அண்ட் இஸ்ரேல் அவர் ஃபாதர்ஸ் கீப் திஸ் ஃபார் எவர் இன் த இன்டென்ட் ஆஃப் த தாட்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் யுவர் பீப்புள் அண்ட் ஃபிக்ஸ் தயர் ஹார்ட் டுவர்ட் யூ. ஜபம். அன்பின் ஆண்டவரே, தாவீதும் தேவாலயமும் டேவிட் அண்ட் டெம்பிள் கட்டுமான பணியை தவிர மற்ற அனைத்து தேவையான பொருட்களையும் தாவீது அவனுடைய ஜனமும் சவதரித்து வைத்தார்கள், சேகரித்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். பணியாளர்களையும் நியமித்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். டன் கணக்கில் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு கட்டும் பெரிய அரண்மனை, ஹவுஸ் ஆஃப் காட், காட்ஸ் பேலஸ். அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது ஐயா? உயர்ந்த மனிதன் அல்லவா, உயர்ந்த ராஜா அல்லவா, இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜா அல்லவா தாவீது. தன்னுடைய தேவனை எப்படி கனப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். அவருக்கு முன்பாக தன்னை எப்படி தாழ்த்துகிறான் என்று பார்க்கிறோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய விலையுயர்ந்த பொருட்களால் குவித்து வைத்துவிட்டு நிலத்தையும் உலோகத்தையும் மரத்தையும் தேவையான பொருட்களையும் விலையேறப்பெற்ற கற்களையும் குவித்து வைத்து கொண்டு அவன் சொல்கிறான், இது உமக்குரியது, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினது, திரும்ப உமக்கே கொடுக்கிறோம், இது உம்முடையதையா. நாங்கள் அறதேசிகளும் பரதேசிகளும், எங்களுக்கு நீர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, எங்களுடைய இருதயத்தையும் நினைவையும் உமக்கு நேராக்கி அருளும் ஐயா. யாரைப் போல? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போல, மனப்பூர்வமாகவும் உத்தம இருதயத்தோடும் மன உற்சாகமாயும் ஆண்டவருக்கு எதை செய்தாலும் செய்ய எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்யும் என்று தாவீதினுடைய வார்த்தைகளால் தான் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தாவீதின் தேவனும் ஆகிய நீர் எங்களின் தேவன், என்னுடைய தேவன் என்ற எண்ணத்தோடு கூட இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமேன்.